விரைவு செய்திகள். நாமக்கல்லில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான அறிவியல் கண்காட்சியில் அரசு பள்ளி மாணவ மாணவியரின் 100க்கும் மேற்பட்ட படைப்புகள் இடம்பெற்றிருந்தன. மத்திய அரசின் சமக்ரா சிக்ஷா அபியான் மற்றும் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் அரசு பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் ஆர்வத்தை தூண்டும் வகையில் இத்தகைய கண்காட்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. நாமக்கல் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட அளவிலான 2 நாள் கண்காட்சி நடைபெற்றது. 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகள் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். கண்காட்சியின் நிறைவாக 7 மாறுபட்ட தலைப்புகளில் சிறந்த படைப்புகள் தேர்வு செய்யப்பட்டு தலா 3 பேர் வீதம் 21 மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. தமிழகத்தில் 2022-23 கல்வியாண்டு வரும் ஜூன் மாதம் 13ஆம் தேதி தொடங்கும் என்று பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. நடப்பு கல்வியாண்டை பொறுத்தவரை 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு வரும் மே மாதம் 2ஆம் தேதியுடன் செய்முறை தேர்வும் பொது தேர்வுகள் மே மாதம் 31ஆம் தேதியுடனும் முடிவடைகிறது. இதனையடுத்து பிளஸ் 1 தவிர பிற வகுப்புகளுக்கு ஜூன் மாதம் 13ஆம் தேதி அடுத்த கல்வியாண்டு தொடங்கும் என்றும் பிளஸ் 1 வகுப்பு ஜூன் 24ஆம் தேதி தொடங்கும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. நாட்டின் 75ஆவது சுதந்திர தின விழாவை ஒட்டி பல்துறை விளக்க கண்காட்சி கிருஷ்ணகிரி அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 1 வார காலம் நடைபெற்றது. இந்த கண்காட்சியின் நிறைவு விழாவில் மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானுரெட்டி பங்கேற்று கலை நிகழ்ச்சிகள், பேச்சு போட்டி உள்ளிட்டவற்றில் சிறப்பிடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். சிறந்த அரங்குகளுக்கும் சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்கள் வழங்கப்பட்டன. திறன் பயிற்சி பெற்ற கைவினைஞர்களை மேம்படுத்தும் நோக்கில் மத்திய அரசின் அப்சார் திட்டத்தின் கீழ் சென்னை விமான நிலையத்தில் மகளிர் சுய உதவிக்குழுவினரின் விற்பனை மையம் விரைவில் அமைக்கப்பட உள்ளது. சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சுய உதவிக்குழுவினரின் உற்பத்தி பொருட்கள் இந்த மையத்தில் விற்பனை செய்யவும் அவற்றை பிரபலப்படுத்தவும் வாய்ப்பு ஏற்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விமான நிலையங்கள் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள சென்னை விமான நிலையத்தில் அமைக்கப்பட உள்ள விற்பனை மையத்தில் முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் இடம் ஒதுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் மார்ச் மாதத்தில் 1,42,95 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதில் மத்திய வரி 25,830 கோடி ரூபாய், மாநில வரி 32,378 கோடி ரூபாய் என்றும் ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி வரி 74,470 கோடி ரூபாய் என்றும் மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. கடந்த ஜனவரி மாதத்தில் 1,40,986 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூல் ஆகியிருந்தது சாதனையாக இருந்த நிலையில் தற்போது அதைவிட அதிக வரி வசூல் பெறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மார்ச் மாத ஜிஎஸ்டி வரி வசூல் 14% அதிகரித்து 2,089 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாகவும் நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது.